இன்று பார்க்க இருப்பது சிந்தனை, செயல், அடைவு, பலன். அடைவு பலன் என்று ஒன்றுதான் இருந்தாலும் நீ மனதிலே எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் அதுதான் முதலில் சிந்தனை வருகிறாய். அந்த சிந்தனையை வைத்துதான் நீ செயல்படப் போகிறாய். அந்த செயலை வைத்துத்தான் பலன் பெறப்போகிறாய். அந்த பலனை வைத்துதான் மற்றவர்களுக்கு உன்னால் என்ன உதவ முடியும் என்று என்ன போகிறாய் என்றால் ஆரம்பமே சிந்தனை. ஆக மனதிலே இதை நான் பெற வேண்டும் இன்று நான் நினைப்பது இதை பெற்று அது எந்த அளவு அதிகமாக பெற முடியுமோ நல்லதாக பெற முடியுமோ வெளியே கிடைக்காததை நான் பெறுகிறேன் என்ற எண்ணத்தோடு அளவோடு பெற்று நீ அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் என்று சொல்லுவார்கள். நான் அளவோடு பெறாதீர்கள், அளவிற்கு அதிகமாகவே பெறுங்கள் என்று சொல்கிறேன். ஏன் நீ மற்றவர் நலனுக்காக செலவழிக்கப் போகிறாய். உன் எண்ணத்திலே மற்றவர் நலன் உருவாகி இருப்பதால் எவ்வளவு கிடைத்தாலும் எனக்கு தேவை. ஆக மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப அது அப்படியே ஆசைப்படாதப்பா, ரொம்ப இருக்கிறது போதும் நினைப்பா என்று நினைப்பார்கள். நான் நினைப்பது எண்ணுவது போதும் என்ற எண்ணமே எனக்கு வரக்கூடாது. இன்னும் பெற வேண்டும், இன்னும் பெற வேண்டும், இன்னும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவராக நான் மாறினால் அந்த பெறுவதை எத்தனை எனக்கு போக மற்றதை பூராம் மற்றவர் நலனுக்காக செயல்படும் போது என் சிந்தனை மற்றவர் நலன் என்பதை கருத்தில் கொள்கிறது. எப்பொழுது உன் சிந்தனையிலே கொடுக்கிறாயோ கொடுக்கவில்லையோ அது வேறு விதம். நீ எதை பெறுகிறாய் அதில் எத்தனை போர்ஷன் என்று சொல்வதை தருகிறாயோ வேறு விதம். ஆனால் கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் நலனுக்காக நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவராக நீ இருப்பதை நீ நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்கும்போது தான் நான் சொல்வதெல்லாமே உன் சிந்தனை உன் செயலாக்கம் அதை வைத்து பெரும் பலன், அந்த பெரும் பலனை வைத்து நீ மற்றவர் நலனுக்காக என்ன செய்யப் போகிறாய் என்ற திட்டம். ஆக இந்த திட்டத்தை முதலில் மனதில் கொள்ளுங்கள். நான் சிந்தனை அளவில் முழுமையாக அது எந்த அளவு குறைந்த அளவு செயல்பட்டு அதிக அளவு பலன் பெற முடியுமோ நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். குறைந்த அளவு செலவிட்டு செயல்பட்டு அதிக அளவில் பலன் பெற்றால் மற்றவர் நலனுக்கு என்னால் முடிந்ததை அதிகமாகவே கொடுக்க முடியும் என்ற எண்ணம். ஆக உன் ஆரம்பத்திலேயே நான் பெறுவதை மற்றவர் நலனுக்காக செலவழிக்க இருக்கிறேன், செலவழிப்பேன் என்று மனோ திடத்திடன் நீ செய்யும் போதே நீ செய்யும் செயலிலேயே உனக்கு நல்ல ஒரு உற்சாகம் வருவதை பார்ப்பாய். ஏனால் நான் பெறுவது எனக்கல்ல, எனக்கு பிடித்தமான ராமசாமிக்கோ கிருஷ்ணமூர்த்திக்கோ அல்லது மற்றவர் நலனுக்காக செய்யப் போகிறேன் என்றால் அந்த மற்றவர் நலனை நீ கருத்தில் கொண்டு செயல்படும் போது உன் செயலில் ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக மாறுகிறாய். உன் செயலில் மூலமாக நீ பெரும் பலனை அதிகமாக பெற வேண்டும் என்று எண்ணுகிறாய் பெறுகிறாய். ஏன் நீ அதை மற்றவருக்கு பங்களித்து செய்ய இருக்கிறேன் என்ற எண்ணமே உன்னை உற்சாக உணர்வோடு உன் செயலாக்கும் தன்மை கொடுக்கிறது. அந்த செயலாக்கும் தன்மை அதிகமாகும் போது உற்சாக உணர்வோடு பெறுவதை அதிகமாக பெறுகிறேன், மற்றவர் நலனுக்காக செலவழிக்கிறேன். இதுதானே நம்ம எந்த ஓட்டாளியத்தை எதை எடுத்தாலும் சரி எப்பொழுது நீ அதை பகிர்ந்தளித்து செய்ய இருக்கிறேன், நான் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவருக்கும் நலம் தந்து செய்ய இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உடையோடாக மாறும்போது உன் செயல் இயக்கத்தின் மீது உன் எண்ணம் உன் அதை வைத்து நீ செயல்படும் தன்மை. ஆக அதே சமயத்திலே உன்னுடைய உறுப்புகள் அத்தனையும் அருமையாக இயங்குகிறது. நீ எதை பெற வேண்டும், எந்த அளவு பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் ஹூ என்று ஊதி எரிந்து விட்டு அதை விட அதிகமாக பெறுகிறாய். உனக்கே சந்தோஷம், அதிகமாக பெற்றிருக்கிறேன். ஆக அதிகமாக பெற்றதை மற்றவர் நலனுக்காகத்தான் பயன்பட இருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உடையாளாகும் போது இன்னும் அதிகமாக பெற ஆரம்பிக்கிறாய். பெருகிக் கொண்டே வருகிறது, பெறுவது பெறுகிறது, கொடுப்பது பெறுகிறது. நீ பெறும் பலன், நீ மற்றவருக்கு செய்த நன்மை, மற்றவருக்கு செய்த உதவி மூலமாக நீ பெறும் பலன், பெரும் பலனாக உன்னை மட்டுமல்ல உன்னை சேர்ந்தவர்களுக்கும் ஆரோக்கிய நிலைமை தருகிறது. உன் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது, உன் செயல்பாடு தடையின்றி நடக்கிறது. ஆக எந்த செயலை செய்தாலும் உற்சாக உணர்வோடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறாய். அதுதானே வாழ்க்கை. நீ செய்யும் போது நாளை செய்வோம் தீர்வச்சு. ஆக இன்று இதை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆக இதையோடு இதை விட பெறுவதற்காக முயற்சி எடுப்பேன், எடுத்துக்கொண்டிருக்கிறேன், எடுப்பேன், எடுத்து செய்வேன், மற்றவர் நலனையும் கருத்தில் கொண்டு செய்வேன் என்ற எண்ணத்தை வைத்து. ஆக நீ செயல் செய்யும் போதே அந்த செயலின் பலனை பெறும்போது என்ன செய்ய இருக்கிறாய், வாட் இஸ் டிவைடிங் ரேஷியோ என்று சொல்வது போல மற்றவர் நலனை கருத்தில் கொண்டு செய்யும் போது உன்னால் பலன் பெற்றுள்ள ஐயா, ஐயா நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ நெடுநாள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உன் உடல் உறுப்புகள் இயக்கம் நன்றாக இருந்து கடைசி வரை நீ செயல்பாடும் தன்மையோடு இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீ உனக்காக இறைவனிடம் பிரார்த்திப்பதை விட
மற்றவர்கள் உன் நலனுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்பதாயா அற்புதம். நான் நல்லா இருக்கணும், என் வழி இல்லாமல் இருக்கணும், என் கண்ணு நல்லா தெரியணும், காது நல்லா தெரியணும், கேது தப்பு இல்லை. இதையே கேட்டுக்கிட்டு இருக்காம மற்றவர் ராமகிருஷ்ணன் அன்றைக்கு கண் வலி என்று அவதிப்பட்டார், அவருக்கு கண் வலி சீக்கிரமாக குணமாகி நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். உன் பிரார்த்தனையை மற்றவர் நலனுக்காக செயல்படுத்துங்கள், அதுதான் முக்கியம் என்று சொல்றது. ஆக நான் தான் நன்றாக குண்டு கொழுக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் இல்லாமல் மற்றவர் நலனின் மீது அக்கறை கொண்ட மனிதனாக நீ செயல்படும் போது உன் நலனின் மீது நீ செய்தால் பெரும் பலனை விட நீ செய்தால் பல மடங்கு அதிகமாக பலன் பெறும் தன்மையை நீ பெற்றவனாக மாறுகிறாய். அதுதான் இயற்கை சக்தி. ஒன்று நினைத்தேன், பத்தை பெற்றேன், ஒன்று செய்து ஐந்தை பெற வேண்டும் நினைத்தேன், அந்த ஒன்று மற்றவர்களுக்காக செய்யப்பட்டதால் பத்தை பெற்றேன் என்று என்ன வருகிறது என்றால் அதுதான் நீ மற்றவர் எண்ணத்தை மனதில் வைத்து செய்யும் போது பெரும் பலன், பெரும் பலன், பெரும் என்றொரு வல்லினரு அது நறு சின்ன போல பெரும் பலன். ஆ ஜெய அப்பா நிறையா அதை பெறுகிறாய் பெரும் இந்த பெரும் பலன், பெரும் பலன் என்று சொன்னால் இதே பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு வார்த்தைகள் எழுத்துக்களையும் பாருங்க எப்படி இவையெல்லாம் பார்க்கும்போது நீ எண்ணத்தோடு இதை பெற வேண்டும் என்று எண்ணத்தோடு செயல்புரியும் போது அந்த செயலை நன்றாக நீ நினைத்ததோடு அருமையாக தளர்வின்றி அயர்வின்றி ஓய்வின்றி செய்யும் திறன் படைத்த உறுப்புகளை பெற்றவனாக இருக்கிறேன், இருக்கு என் உறுப்புகள் இருக்கின்றன. நீ இருக்கிறாய் மட்டுமல்ல, உன் உறுப்புகள் தானாக இயங்கும் தன்மை பெற்று அற்புதமாக கையிட்டு Yes, I am here to help you because what you receive is going to be given to the other people, more people, other than you. ஆக உன்னை தவிர மற்றவர் நலனுக்காக நீ செய்யும் செயலினால் வரும் பலனை செலவழிக்க இருப்பதால் நான் அருமையாக செயல்பட்டு உனக்கு அதிக பலனை பெறும் தன்மையை நான் உனக்கு தருகிறேன் என்று அந்த இயற்கை சக்தி ஓரோடி வருகிறது. கை செயல்படுகிறாய், பலன் பெறுகிறாய், மற்றவர் நலனுக்காக நீ அதை செலவழித்து நன்மை பெறுகிறாய். ஆக எப்பொழுதும் நீ என்ன செயல் செய்தாலும் ஆனால் நம்பிக்கை பேஸ் என்ன இதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய், அதை நம்புகிறாய், எப்படி நான் இதை அற்புதமாக செய்து பலனை நான் நினைத்ததை விட அதிகமாக பெறுவேன் என்று உறுதியாக நம்புகிறேன், அந்த சிரசையோடு நான் இந்த வேலையை துவங்குகிறேன் என்று ஆரம்பியுங்கள். நீ மனதிலே அந்த நம்பிக்கை உணர்வோடு அதிகமாக பெறுவேன், மற்றவர் பலனுக்கு நான் செயல் செய்வேன் என்ற நம்பிக்கை கொண்ட மனிதனாக மாறும்போது உன் நீயே பெரிய மனிதனாக, அற்புத சக்தி பெற்ற மனிதனாக, உள்ள தூய்மை பெற்ற மனிதனாக, மற்றவர் நலனுக்காக செயல்பட்டு பலன் புரிய வேண்டும் என்ற நன்மை கொண்ட நம்பிக்கை கொண்ட மனிதனாக மாறுகிறாய் என்றால் அதுதானே அற்புதம். வாழ்க்கையிலே நீ இவ்வாறு செய்ய 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 உன் ஆரோக்கியம் பெறுகிறது. உன் எண்ணம் மற்றவர் நலனுக்காக செயல்படும் தன்மையோடு செயல்படும் போது நீ நினைத்ததை செய்து முடிக்கிறாய், நீ நினைத்ததை விட அதிகமாக பெறும்போது மற்றவர் நலனுக்கு செய்யும் போது அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய நல் எண்ணங்கள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நானாக இறைவன் ஐயா இறைவா எனக்கு இதுதா அதுதா என்று கேட்பதை விட நீ மற்றவர் நலனுக்காக நீ பல காரியங்களை நன்மையை செய்தால் அந்த மற்றவர்கள் வாழ்த்துகிறார்கள், நீ நன்றாக இருக்க வேண்டும் ஐயா, உன் உடல் உறுப்புகள் நன்றாக இயங்கி இதே போல் பலருக்கு உபகாரம் செய்யும் அளவிற்கு தன்மை பெற்ற மனிதனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களே அந்த எண்ணம் பலிக்கும். நீ எப்பொழுது மற்றவர் நலனுக்காக ஒரு செயலை செய்து அதுவும் ஏழைப்பட்டவர் குறைபாடு உள்ளவர் சக்தி இழந்தவர்களுக்கு செய்யும் பலன் அவருக்கு மனதளவில் நீ நன்றாக இருந்து இன்னும் பல நாளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி உனக்கு தரும் ஆசீர்வாதம் உன் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையிலே அத்துணை உறுப்புகளும் சக்தி பெறும் தன்மை பெறுகிறது. Yes, I am by all my parts of my body I can and செய்ததை மற்றொரு பலனுக்காக செயல்படுத்தும் தன்மை என் மனதில் ஒரு உற்சாக உணர்வை தருகிறது. என்னால் இதை விட அற்புதமாக செய்து மற்றவர் நலனுக்கு பலன் பெற முடியும் என்ற எண்ணத்தை கொண்ட மனிதனாக மாறுவதற்கு உன் சக்தி எனக்கு பயன்படட்டும். நான் உன்னை உன் சக்தியை எதற்கு பயன்படுத்தப் போகிறேன், என் சக்தியை கூட்டி என் கூட்டப்பட்ட சக்தியின் அதிகமாக செயல் செய்து மற்றவர் நலனுக்காக பயன்படுவது உபயோகமாக இருக்க போகிறேன் என்ற எண்ணத்தை உடையவனாக மாறும்போது தி இன்புட் டு யுவர் பாடி இஸ் மோர், உன்னுடைய சக்தி கூடுகிறது, செயலாக்கும் தன்மை கூடுகிறது, பலன் பெறுதல் கூடுகிறது, பலனை வைத்து மற்றவர்களுக்கு செய்யும் செயலும் கூடுகிறது என்றால் நீ புண்ணியம் செய்த மனிதனாய் புண்ணியம் அந்த ட்ராக்ல மாதிரி போயிட்ட. புண்ணியம் என்றால் அந்த என்னவோ சொல்லுவோம் அந்த லோ இந்த லோ லோ இல்லை இதுதான் புண்ணியம். இந்த உலகத்திலே நீ அது கவலையின்றி உடல் உபாதையற்ற நிலை மனதிலே எந்தவித கலக்கம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும். நீ எத்தனை லட்ச லட்சம் கோடி கோடியாக பணம் இருந்தாலும்
ஐயோ ராத்திரி தூங்க முடியல இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவானா அவன் வருவானா இன்கம் டேக்ஸ் வருவானா அவன் எண்ணம் இல்லாமல் அமைதியாக நீ நல்ல எண்ணத்தை உடையவனாக உன் உடல் ஆரோக்கியம் நன்றாக இயங்கும் தன்மையோடு உடல் உச்சிலிருந்து உள்ளவங்களை எந்தவித வலி என்ற உணர்வோ எந்த உணர்வு இல்லாமல் அருமையாக நீ இருக்கிறாய் என்றால் அதுக்கு காரணம் உன் எண்ணம் உன் செயல் உன்னுடைய செயலினுடைய வெளிப்பாடு தான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எப்பொழுதும் உங்கள் மனதிலே மற்றவர் நலனின் மீது அக்கறை கொண்டு அதுக்காக நீ எல்லாத்தையுமே மற்றவன் போயிடாத உனக்கு உன் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் மற்றவர்கள் தான் நல்லா ஜாவச்சுக்கோங்க. உன் மகனும் மற்றவன் தான். ஆக நீ மற்றவர் என்றால் ஒரு லைன் கிரவுண்டை போட்டுட்டு இதை சுற்றி வெளியில் இருக்காள் மற்றவர். ஆக உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீ செய்வது மற்றவர்களுக்கு செய்யும் சேவை தான். ஆக குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் நீ மறந்துட்டு வெளியில் இருக்க போய் ரோட்டில் போய் செய்யும் சொல்லல. அத்துணை உன்னை தவிர அத்துணை பேரும் மற்றவர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். செயல் சிந்தனை ஓட்டுங்கள், செயல்புரியுங்கள், பலன் பெறுங்கள். அந்த பலனிலே இத்தனை பர்சன்டேஜ் 70% மற்றவருக்கு அவர் எடுத்து வச்சுரு. ஆக அந்த உன்னுடைய சக்தியிலே 70% தானாக கூடுது, செயல்படும் தன்மை கூடுகிறது, உன் ஆரோக்கியம் கூடுகிறது. ஆக நீ மற்றவருக்கு தரும்போதும் ஒரு அவர்கள் வாழ்த்தும் அந்த வாழ்த்தும் நீ பெறும் அந்த மன மகிழ்வும் அளவிட முடியாது. அதுதானே வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய செல்வம். அதுதான் மற்றவர் மனதார உன்னை நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து. அது எப்பொழுது மனதார என்று வருகிறது? பயத்தினாலோ அல்லது பதவி உயர்வாலேயோ ஏதோ ஒன்றுக்காக நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உள்ளார்த்தமாக மனத்தோடு சேர்ந்து நீ செய்யும் செயலை வைத்து சொல்கிறேன். எப்பொழுது உன் செயல் மற்றவர் நலனுக்காக நீ பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாயோ அது அந்த நேரத்திலே உன் ஆரோக்கியத்தை காப்பதற்கு அந்த இறைவனை நான் வேண்டுகிறேன். நீ வேண்டுவதை விட மற்றவன் உனக்காக வேண்டுவது தான் பலன் தரும். நன்றாக ஞாபகம் முருகா எனக்கு இதை மட்டும் தா, இயேசுவே எனக்கு தா என்று கேட்காமல் இயேசுவும் முருகனிடம் இன்னொரு ஒரு தேர்ட் பார்ட்டி ராமகிருஷ்ணன் பிரே பண்ணுகிறார். அவர் நன்றாக இருந்தால் ஆண்டவர் நன்றாக இருந்தால் அவர் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மற்றவருக்கு பலன் தரும் சேவையை செய்கிறார். அதற்கு அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் மன ஆரோக்கியத்தையும் தாங்க இறைவா என்று எனக்காக அவர்கள் பிரே பண்ணுகிறார். எனக்காக மற்றவர்கள் அது ஒரு பிரேயர் என்று சொல்லப்பட்ட ஒரு தியானம் செய்யும் போது அந்த பலன் கண்டிப்பாக உண்டு. நானா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட எனக்கு இவையெல்லாம் தரப்பட வேண்டும், இவையெல்லாம் தரப்பட்டால் அவர் இன்னும் அருமையாக செயல்பட்டு மற்றவர் நலனுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ செய்வார். அதனால் அவர் உடல் நலம் மனநலம் காக்கப்பட வேண்டும் என்று எனக்காக ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை இட் வில் பி டேக்கன் கேர் பை தி லார்ட். அதை அந்த தெய்வ சக்தியை ஏற்றுக்கொண்டு எனக்கு செயல்படும், எனக்கு அது செய்து என்னை சக்தியை கூட்டுகிறது என்றால் அதுதானே உண்மை. அது நீ எனக்காக நான் நன்றாக இருக்க வேண்டும் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்காதே. நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை வைத்து மற்றவர்கள் உனக்காக பிரேயர் பண்ணுகிறார்களே அதுதானே வேண்டும். அது தானாக நடந்தால் அது அற்புதமாக உடலில் இருந்து கொண்டு உனக்கு எந்தவித பிரச்சனை எந்த நேரத்திலும் இல்லாமல் நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்து முடிக்கும் தன்மை கொண்ட மனிதனாக அந்த செய்யும் தன்மை உண்ட உறுப்புகளை படைத்தவனாக நீ மாற்றப்படுகிறாய் என்பதுதான் இறைவசக்தி. ஆக அந்த இறை சக்திக்கு வணக்கம் செலுத்துவோம். அது இதை விரும்புகிறது அதை செய்வோம், பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.